வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ் ஷார்ட் அண்ட் சேனல். இப்போது தமிழ் சீனியர் டிக்டேஷன் போட போகிறேன். நவம்பர் அண்ட் டிசம்பர் 1982. ரெடியாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடி, ஸ்டார்ட். தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் தங்கள் சீரிய கருத்துக்களை மிக விளக்கமாக இங்கே எடுத்து கூறினார்கள். வறட்சி நிலைமையை போக்க ஒதுக்கியுள்ள பணம் மிகவும் குறைவாக இருக்கிறதென்றும் இன்னும் கூடுதலாக ஒதுக்கியிருக்க வேண்டுமென்றும் சொன்னார்கள். அறிக்கையிலே கொடுக்கப்பட்டிருப்பது முதல் நிலைதான், முடிவானது அல்ல என்பதை சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனை மக்களுடைய முதல் பிரச்சனையாக எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே துரிதமாக வேலைகள் நடைபெற தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு குடிநீர் வழங்கும் பணியில் குடிநீர் வடிகால் வாரியம், விவசாய பொறியியல் துறை போன்ற துறைகள் எல்லாம் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றன. அவர்கள் தொடர்ந்து இந்த வேலைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில மாவட்டங்களில் வரி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதிலும் வரி தள்ளுபடி செய்ய வேண்டுமென்று கேட்பதில் நியாயம் இல்லை. எந்த பகுதி வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை வறட்சி பகுதி என்று அறிவித்து வரி தள்ளுபடி செய்வதில் அரசு தயக்கம் காட்டாது என்பதை சொல்லிக்கொள்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உயர் அதிகாரிகளை அனுப்பி முழு விவரங்களையும் சேகரிக்க காலம் அதிகமாகும். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியின் நிலவரங்களை எல்லாம் எழுத்து மூலம் அனுப்பி வைத்தால் அரசு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன். அடுத்தபடியாக வறட்சி நிலைமையை சரியான புள்ளி விவரங்களோடு முதலில் மத்திய அரசுக்கு எடுத்து கூறி தேவையான நிதி உதவியை பெறுவதற்கு இம்மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டுமென்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இயற்கையின் சீற்றத்தை தணிப்பதற்கு வேண்டிய எல்லா முயற்சிகளையும் அரசு எடுத்து கொள்ளும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன். இந்த நேரத்தில் இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகிறேன். வறட்சி, பசி, பஞ்சம், பட்டினி என்றெல்லாம் மக்களிடையே பீதியை கிளப்பும் வகையில் செய்திகளை பரப்புவதை கொள்கையாக கொள்ள வேண்டாம் என்று பத்திரிகைகளையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி செய்வதால் உண்மையில் வறட்சி இல்லாத பகுதிகளில் உள்ள மக்கள் கூட பீதியுணர்ச்சியுடன் உணவுப் பொருள்களை மேலும் வாங்கி சேகரிக்க முயல்கின்றனர். அதன் காரணமாக கள்ள மார்க்கெட் பதுக்கல் போன்ற முயற்சிகளும் நடைபெற வழி ஏற்படுகிறது. இது போன்ற தீய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த ஜனங்கள் எல்லோரும் அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கோருகிறேன். சமுதாயத்தில் தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதுமட்டுமின்றி இப்படிப்பட்ட பஞ்ச காலங்களில் அதிகமான திருட்டு நடைபெறும், பட்டினியால்
கஷ்டப்படுகிற போது எங்கேயாவது கிடைத்ததை எடுத்து போய் திருடி சாப்பிடுவோம் என்று சிலர் அதில் ஈடுபடுவார்கள். அதற்கெல்லாம் எந்தெந்த வகையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அவற்றை செய்ய இந்த அரசாங்கம் தயங்காது என்பதையும் தெரிவித்து கொள்கிறேன். சேலம் சேகர் காகித தொழில் நிறுவனம் தமிழ்நாடு அரசாங்க அச்சக இயக்குநருக்கு எழுதும் கடிதம். அன்புள்ள ஐயா, வணக்கம். எங்கள் நிறுவனம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய தொழில் அமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட தனியார் நிறுவனமாகும். பல வகையான காகிதத்தாள்களை தயாரித்து நூல் வெளியிடும் பதிப்பகங்களுக்கும் பெரிய மொத்த வியாபாரிகளுக்கும் விற்பனை செய்து வருகிறோம். அரசு வெளியீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் தேவைப்படும் காகிதத்தாள்களை உற்பத்தி விலையில் அரசுக்கு வழங்க விரும்புகிறோம். இந்த கடிதத்துடன் எங்கள் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு விதமான காகிதங்களின் மாதிரி தாள்களையும் விலைப்பட்டியலையும் அனுப்பியுள்ளோம். தரமான பொருள்களை விநியோகிப்பதும் மக்களின் நம்பிக்கையை பெறுவதுமே எங்களுடைய குறிக்கோள். அரசாங்கத்தின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்குமானால் தொழில் மேலும் வளர்ச்சியடைவதுடன் தொழிலாளர்களின் வாழ்வும் உயரும். விரைவில் வெளிநாடுகளுக்கு உயர் ரக தாள்களை அனுப்ப முயற்சிகளை எடுத்து வருகிறோம். இந்திய பொருள்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல கிராக்கியை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழு அளவில் உள்ளது. இப்படிக்கு